இப்போ ஈஸி ஸ்வீட் ஒண்ணு பார்ப்போம். உடனே பண்ணலாம். இப்ப வெள்ளத்துல பண்ண போறோம். ஒரு கப்பு அரிசி, கொஞ்சம் ஏலக்காய், அதே அளவுக்கு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும். தித்திப்பு தேவைப்பட்டவங்க வேணா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனா இதுக்கு இது கரெக்டா இருக்கும். இது என்ன அரிசி எடுத்திருக்கீங்க? அப்பத்துக்கு வந்து பச்சை அரிசி தான். இது வெள்ள அப்பம்னு இதோட பேரு. பழங்கால டிஷ் தான் இது. இப்போ நம்ம இதுவும் அரைச்சு உடனே பண்ணக்கூடிய டிஷ் இல்லையா? அரைச்சு உடனே பண்ண. எவ்வளவு நேரம் இதை ஊற வைக்கணும்? ஒரு மணி நேரம். சில அரிசி போட்டிருக்கோம் அப்பத்துக்கு. இந்த ஏலக்காயை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். எவ்வளவு ஏலக்காய் போட்டிருக்கீங்க? மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா நைஸா அரைக்கணும் இந்த அரிசிய. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா இப்ப நம்ம அடுத்தது வெள்ளம் போடும் போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும், அப்புறம் அப்பம் ஊத்துறதுக்கு வராது. இதோட இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்க போறோம் இதோட. இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்க்க போறோம். இந்த அரிசி வெள்ளமும் போட்டு அரைச்சாச்சு. இதோ இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கு. அப்பம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. மாவு ரெடி ஆயிட்டுது. இதை வந்து டைரக்டாகவும் எண்ணெயில் ஊற்றலாம். வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊற்றலாம். பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊற்றலாம். இப்படியாவும் ஊற்றலாம், சேர்க்காமலும் ஊற்றலாம். மூணு வகையிலையும் ஊற்றலாம். தேங்காய் பல் வேணா கூட கீறி போட்டுக்கலாம் இல்லையா? தேங்காய் பல் வந்து நெய்யில் வறுத்து போட்டால் இன்னொன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. அப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அதை வந்து இதில் இப்போ விட போகிறோம். இது ஒன்னொன்னா தான் பண்ணணுமா? ஒன்னொன்னா பண்ணணும். அது ஊத்தணும்னா அப்படி மேல வரும் எண்ணெய் வந்து, மேல வந்து மிதக்குது பாருங்க. அந்த மாதிரி மிதக்கும் போது இதை எடுத்து இப்படி ஓரமா வச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஒன்னொன்னா பண்றதுன்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இன்னொன்னு உடனே ஊத்திடலாம். இப்ப இது மேல வந்துட்டு, இப்ப இத நம்ம திருப்பி போட்டுடலாம். இதையும் திருப்பி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. நம்ம ரெண்டும் அட்டை டயத்துல ஊத்துனோம்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனாலதான் தனித்தனியா நம்ம இதை ஊத்துறோம். இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கிட்டுது, வெந்துட்டுது. இப்ப நம்ம எடுத்துருவோம். இதை பார்க்கவே நல்ல கோல்டன் கலர்ல அழகா இருக்கு. இது கரெக்டா ஒரு மணி நேரம் ஊறுனா போதுமா? ஒரு மணி நேரம் தான் ஊறணும். ரொம்ப ஊறுனா அந்த அளவுக்கு இதா வராது. ஒரு கரண்டி கணக்கு வச்சுக்கிட்டு நமக்கு எல்லா அப்பமும் ஒரே மாதிரி வரும் இல்லையா? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஈவனா வரும். இப்ப நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு சுமாரா நமக்கு எவ்வளவு அப்பம் வரும்? 10 அல்ல 12 அப்பம் வரும். தேங்காய் பல்லு பல்ல நெய்யில வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்கங்க இடையில கடிப்படும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்ல கூட போட்டு அனுப்பலாம்ல. நல்ல ஹெல்த்தியான டிஷ் இல்ல இது. பஞ்சு பஞ்சா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. ஓரத்துல எல்லாம் நல்லா முருகலா இருக்கு. நடுமயத்துல நல்லா சாஃப்டா அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு. இந்த அப்பம் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.